எனி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு பெரிய பார்சல் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கேன். இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மெயினாக உங்கள் வீட்லேயே சரௌண்டட் சவுண்டோட தேட்டர் மாதிரி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லா எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த பேக்கேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிரித்து பார்த்துடலாம். ஸோ உள்ளே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. பாக்ஸை தலையில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் வந்து அதிகமாக இருக்கு. பாக்ஸ் வரும் வச்சிடலாம். ஸோ ஜெப்ரானிக்ஸோட 9700 ப்ரோ அப்படின்ற சவுண்ட் பாரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். இதோட பாக்ஸ் சைட்லேயே பார்த்தீங்கன்னா 9700 ப்ரோ டால்பி ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி ஆட்டம்ஸ் இருக்குது, ட்ரூ ஹெச்டி இருக்குது, டால்பி சரௌண்டட் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 4K HDR மோட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த பாக்ஸோட பேக் சைடில் இந்த ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 150 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருக்குது. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 96 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்ட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பீக்கரோட அவுட்புட்டோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ். டோட்டலாக இந்த சவுண்ட் பார் வந்து 300 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்ட் பார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. இதில் மேக் பண்ணியிருக்க மெட்டீரியல், மேலே கொடுத்துருக்கக்கூடிய கிரில்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் பாரை நம்ம பவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த சவுண்ட் பார்லேருந்து டிவியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட், கூடவே நமக்கு AAA பேட்டரி 2 கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் பாரை வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு வால் மவுண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க டீட்டெயிலான யூசர் மேனுவல் இருக்குது. இந்த சவுண்ட் பாரோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மோட் சேஞ்ச் பண்ண இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் பாரோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன், SW அவுட், USB, ஆப்டிக்கல், ஆக்ஸ் கேபிள், HDMI போர்ட் மட்டும் 3 இருக்குது. 2 வந்து நார்மல் HDMI போர்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் அவுட்புட் எடுக்கிறதுக்கு 3rd HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ டிவியில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சப்வூஃபர்லேருந்து ஒரே ஒரு பின் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பின் வந்து நம்ம சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ண போகிறோம். சவுண்ட் பாரோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா SW அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து இந்த பின்னை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட AV பின் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்கள் டிவியோட பேக் சைடில் இருந்தால் அப்படியே இதில் வரக்கூடிய பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்னோடய டிவியில் அது இல்லாதனால AV அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கூடவே எனக்கு ஒரு பின் கொடுத்தாங்க. அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா சவுண்ட் பார்லேருந்து வரக்கூடிய ஆக்ஸ் கேபிள் பின்னை இதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக டிவியில் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணாலும் செட்டப் பாக்ஸோ இல்லை வேறு டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லேருந்து HDMI போர்ட் எடுத்து டிவியோட HDMI போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த சவுண்ட் பார் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்கும். மேலே 4th பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மோட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நான் சேஞ்ச் பண்ணிட்டே வரேன். நம்ம இப்போ ஆக்ஸ் கேபிள் மோட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எல்லா செட்டப்பும் பண்ணி முடிச்சாச்சு. இதோட சவுண்ட் குவாலிட்டி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மூவிஸ் மற்றும் மியூசிக் வந்து நான் பிளே பண்ணி காட்டுறேன்.
ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபரில் 150 வாட்ஸ் வந்து இருக்குது. இதோட ஃப்ரண்ட்டில் நான் ஒரு பேப்பர் வைக்கிறேன், இதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த சவுண்ட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டால்பி சரண்டர்ட் சவுண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பீக்கரோட கார்னர்லேயும் பாக்ஸ்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டால்பி சரண்டர்ட் சவுண்டு எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிசியில் இதை கனெக்ட் பண்ணி அதோட சவுண்ட் டெமோ வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். டால்பி சரண்டர்ட் சவுண்ட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ டெமோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மூவி லவ்வர்ஸ் அதுக்கப்புறம் மியூசிக் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் மூவிஸ் பார்க்குறப்பையும் மியூசிக் கேட்குறப்பையும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெப் 9400 ப்ரோ அப்படின்னு ஒரு மாடல் இருந்தது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 9700 ப்ரோ அப்படின்ற மாடல். இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 17999 ரூபாய்க்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு. அதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து சவுண்ட் பாரை டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா தேட்டர் அளவுக்கு இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 450 வாட்ஸ், அதாவது இது 300 வாட்ஸ், இது 150 வாட்ஸ், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 450 வாட்ஸ் வந்து இருக்குது. இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். இதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஹோம் தியேட்டர் இல்லை சவுண்ட் பார் வாங்குறவங்களாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.